அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் பார்க்க போவது தமிழர்களின் ஆதிக்கலையான அபூர்வ கலையான வர்ம கலையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நமது சித்தர்களால் கையாளப்பட்ட இக்கலை ஆக்க வேலைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அழிவு வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது விதிமுறை. மருத்துவத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிய இந்த கலையை பிற்காலத்தில் தற்காப்பு கலையாக மாறி நரம்புகளை நரம்படி கலையாகவும் மாறியது. பின்னர் இதனை சில தவறாக பயன்படுத்தவும் ஆரம்பித்தார்கள். இந்த கலையை கொண்டு சில இடங்களை அடிப்பதால் பல வகையான நோய்களை உருவாக்க முடியும். ஒரு சிலரோ ஒருவரை வர்மத்தின் மூலம் அவரை கொல்லவும் முடியும் என்ற அளவிற்கு சென்றது. இதனை பயன்படுத்தி வர்மம் போடுதல் என்ற முறையில் ஒருவனை இத்தனை நாள் சாகடித்தே ஆக வேண்டும் என்று நாட்கணக்கு கெடு கொடுத்தும் உள்ளனர். அதாவது வர்மத்தை வைத்து அடிப்பதன் மூலமாகவும் ஒரு நாள், மூன்று நாள், 21 நாள், 41 நாள், 60 நாள் என்று கெடு வைத்து இத்தனை நாளுக்குள் அவன் சாக வேண்டும் என்ற நிலையில் வர்மத்தை அடிப்பதும் உண்டு. இதனால் இறந்தவர்கள் எந்த காரணத்தினால் இறந்தார்கள் என்று கண்டுபிடிக்க கூட முடியாத நிலையும் உண்டு. இதனாலேயே நமது சித்தர்கள் இதை மறைத்து வைக்க ஆரம்பித்தார்கள். பிற்காலத்தில் வர்மம் என்பது மர்மமானது. வர்ம கலையை தெரிந்தவர்கள் ஒரு மாயாஜால வித்தைக்காரர்கள் போலவே அனைவரும் நினைக்கவும் தொடங்கினார்கள். வர்மம் செயல்படும் விதம் எப்படி என்று கேட்டீர்களானால், நமது சுவாசம் நாடி வழியாக செல்கிறது. அதில் நமது உடலில் பலவீனமான பகுதியில் அந்த நாடி நரம்பு மண்டலங்கள் இணைப்பு பகுதியை தாக்கி அவற்றை நிலைநிறுத்தி தாக்கும் கலையாகும் இந்த வர்ம கலை. இதில் படுவர்மம், தொடுவர்மம், தட்டு வர்மம், நோக்கு வர்மம் பல வகையாக பிரித்தார்கள் சித்தர்கள். இன்னும் பல வகைகளும் இந்த வர்மத்தில் உண்டு. இவற்றில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது படுவர்மம், தொடுவர்மம் ஆகும். படுவர்மம் 12ம், தொடுவர்மம் 96 வர்மங்கள் உள்ளன. இதில் மிகவும் ஆபத்தானது படுவர்மமாகும். படுவர்மம் படு வேக அதிகமான வர்மமாகும். இதையும் கொண்டு ஒருவரை இந்த 12 வர்மங்களையும் கொண்டு ஒருவரை தாக்கினால் அவரது மரணம் நிச்சயமாகும். தொடுவர்மம் என்பது படுவர்மத்தை விட 8 மடங்கு சக்தி குறைந்தவை ஆகும். மொத்தம் 108 வர்மங்கள் மிக முக்கியமான வர்மங்கள் ஆகும். இவை வர்ம புள்ளிகள் என்றும் சொல்லுவார்கள். மற்ற அனைத்து வர்மங்களும் இந்த வர்மத்திற்குள் அடங்கும். நன்றி.